ஓம் சாந்தி இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது இனிமையான பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய இந்த வாழ்க்கை மிக மிக மதிப்புமிக்கதாகும் ஏனென்றால் நீங்கள் இப்போது ஸ்ரீமத் படி இந்த உலகத்திற்கு சேவையை செய்கின்றீர்கள் இந்த நரகத்தை இப்போது நீங்கள் சொர்க்கமாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் கேள்வி குசி மறைந்து விடுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன என்று பாபா கூறுவதை கேட்போம் பதில் குசி மறைந்து விடுவதற்கான காரணம் முதலில் நாம் தேக அபிமானத்தில் வருவதன் காரணத்தினால்தான் நமக்கு குசி மறைந்து விடுகிறது மேலும் மனதில் ஏதாவது நமக்கு சந்தேகம் வந்து விடுகிறது என்றால் நம்முடைய குசி மறைந்து விடுகின்றது ஆகையினால்தான் பாபாவே வழியை சொல்கின்றார் குசி மறையாமல் இருப்பதற்கு வழியை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் எப்போதும் நாம் ஏதாவது சந்தேகம் எழுகிறது என்றால் உடனே நாம் பாபாவிடம் கேட்டுவிட வேண்டும் நாம் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்தோம் என்றால் எப்போதும் நாம் மகிழ்ச்சியாகவே இருப்போம் ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு எதிரிலே உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானான நம்முடைய பாபாவே வந்து இந்த மகா வாக்கியத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதாவது நம்முடைய பாபா நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இப்போது மாற்றிக்கொண்டிருக்கின்றார் எனவே குழந்தைகளாகிய நமக்கு அதனால் எவ்வளவு குசி இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் இறைவனே வந்து நமக்கு இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் செய்கின்றோம் பரமபிதா பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள் நான் இந்த உலகத்திற்கு எஜமானனாக ஆவதில்லை என்று பாபா தானே வந்து கூறுகின்றார் இறைவன் இந்த உலகத்திற்கு எஜமானனாக எப்போதுமே இருப்பதில்லை இறைவன் நமக்கு சேவை செய்வதற்காகவே வந்திருக்கின்றார் நம்மை இந்த நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே நம்முடைய பாபா வந்திருக்கின்றார் அதாவது பகவானுடைய மகா மனிதர்கள் என்னை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்கின்றார்கள் மனிதர்கள் அனைவருமே இறைவன்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று அனைவருமே சொல்கின்றார்கள் மற்றும் ஆனால் பாபா என்ன சொல்கிறார் என்றால் பாபா கூறுகின்றார் என்னுடைய குயன் என்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் என்று நம்முடைய இறைவனான பாபாவே கூறுகின்றார் அதனை நிரூபித்தும் இப்போது காட்டிக் கொண்டிருக்கின்றார் பாபா வந்து நம்மைதான் உயர்ந்தவர்களாக தூய்மையானவர்களாக மாற்றி தூய்மையான உலகத்தை நம்மூலமாக படைத்து அந்த உலகத்திற்கு நம்மை எஜமானராக நம்முடைய பாபாவே ஆக்குகின்றார் போன கல்பத்தில் அதாவது போன ஐந்தாயிரம் வருடத்திலும் இதேபோல் நாடக திட்டத்தின்படி இதே முயற்சியை நமக்கு நம்மை செய்ய வைக்கின்றார் ஏதாவது நமக்கு புரியவில்லை என்றால் நாம் பாபாவிடம் அடிக்கடி கேட்க வேண்டும் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார் இந்த உலகம் என்றால் என்ன வைகுண்டம் என்றால் என்ன என்பது போன்ற எதுவுமே மனிதர்களுக்கு தெரியவே இல்லை ஆனாலும் சொல்கின்றார்கள் வைகுண்டம் பூலோகம் இப்படியெல்லாம் கூறுகின்றார்கள் ஆனால் அது என்னவென்று யாருக்குமே தெரியவில்லை இந்த உலகத்தில் நமக்கு முன்னால் எவ்வளவோ நபா நவாபுகள் முகலாய பேரரசர்கள் போன்றவர்கள் இந்த உலகத்தில் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள் அமெரிக்கா இப்போது எவ்வளவுதான் பணமுடையதாக செல்வ செழிப்பு மிக்க நாடாக வல்லரசு நாடாக இருந்தாலும் நம்முடைய இந்த லக்ஷ்மி நாராயணனை போல் யாருமே இருக்க முடியாது அதாவது அமெரிக்கா வெள்ளை மாளிகை போன்றவைகளை உருவாக்குகின்றார்கள் ஆனால் சக்தி யுகத்திலே பொன் ரத்தினங்களால் மாணிக்க கற்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னால் ஆன தங்கத்தாலான மாளிகைகள் அங்கே உருவாக்கப்படுகின்றன அதைதான் நாம் சுகதாமம் என்றே சொல்கின்றோம் அங்கு சுகம் மட்டுமே இருக்கும் துக்கம் என்ற வார்த்தையே இருக்காது துக்கத்தை கொடுக்கும் அளவிற்கு எந்த ஒரு ஆத்மாவும் அங்கு இருக்க மாட்டார்கள் இந்த உலக நாடக சக்கரத்தில் நம்முடைய பாகம் மிகவும் முக்கியமான பாகமாகும் அதாவது இந்த உலக நாடக சக்கரத்தில் நாம் தான் இப்போது கதாநாயகன் கதாநாயகியாக நாம் இப்போது நடித்து கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது வைரத்திற்கு சமமாக நாம் ஆகி கொண்டிருக்கின்றோம் அப்படி தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் அதாவது சக்தியுகம் இருந்தது இப்போது அந்த சக்தியுகம்தான் கலியுகமாக இருக்கின்றது அதே சக்தியுகமாக இருந்த பூமிதான் இப்போது கலியுகமாக மாறிவிட்டது நாமும் அந்த அளவிற்கு தூய்மையான குணங்களிலிருந்து இப்போது சாதாரண குணங்களிலே இருக்கின்றோம் நம்மை மீண்டும் இந்த ஞானத்தை கூறி நம்மை பாபா தூய்மையாக்கி பாக்கியசாலிகள் என்று பாபாவே சொல்கின்றார் பகவான் அவரே அமர்ந்து நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார் என்றால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நம்முடைய இந்த படிப்பு நம்மை இந்த புதிய உலகத்திற்கானதாகும் நம்முடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்புமிக்கதாகும் நாம் இந்த சங்கம யுகத்திலே புருஷோத்தமர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் அதனால் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திலே நம்முடைய நடிப்பு தான் மிக முக்கியமான நடிப்பு என்று பாபாவே கூறுகின்றார் நாம் அப்படிப்பட்ட தூய்மையான நடிப்பை இப்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த பழைய நரகத்தை இந்த நரகத்தை நாம் மீண்டும் சொர்க்கமாக ஆக்குங்கள் என்றுதான் பாபாவை நாம் அதாவது இந்த நரகத்தை சொர்க்கமாக ஆக்குங்கள் என்றுதான் பாபாவை அனைவருமே அழைக்கிறார்கள் ஆனால் அதற்கான முயற்சியை யாருமே செய்ய முடியவில்லை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறைத்தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறைத்தந்தை என்று அனைவரும் சொல்கின்றார்கள் அல்லவா நாம் சொர்க்கத்தில் இருந்தோமல்லவா இப்போது நாம் தான் நரகத்திலும் இருக்கின்றோம் அல்லவா இதை பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் பிறகு நாம் மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது நரகம் ஆரம்பமாகிறது என்றால் பிறகு சொர்க்கத்தின் விஷய விஷயங்கள் மறைந்து விடுகின்றன இது மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றது நாம் மீண்டும் சக்தியுகத்திலிருந்து கலியுகத்திற்கு மீண்டும் நாம் கண்டிப்பாக வரவேண்டியுள்ளது மனதில் ஏதாவது சந்தேகம் நமக்கு எழுகிறது இருக்கிறது என்றால் அதனால் குசி இருப்பதில்லை உடனே நாம் பாபாவிடம் கேட்க வேண்டும் பாபா குழந்தைகளுக்கு அடிக்கடி கூறுகின்றார் பாபாவே அமர்ந்து நமக்கு இந்த ஞானத்தை என்றால் நாம் அந்த பாடங்களை மீண்டும் மீண்டும் படித்து தாரணை செய்ய வேண்டும் நாம் மகிழ்ச்சி இருப்பதில்லை ஏனென்றால் நாம் தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றோம் அதனால்தான் நமக்கு மகிழ்ச்சி இருப்பதில்லை குசி என்பது நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் அல்லவா பாபா வெறும் பிரம்மாண்டத்திற்கு மண்டு மட்டும்தான் எஜமானராக இருக்கின்றார் அதாவது பாபா மேலே அமைதி தாமத்திலே அமைதியான பிரம்மாண்டத்தில் மட்டுமே அவர் எஜமானராக இருக்கின்றார் ஆனால் நாமோ இந்த உலகத்திற்கே சக்தியுகத்திற்கே நாம் எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் பாபாவை படைப்பவர் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அதற்காக பிரளயம் நடந்துவிடுகிறது பிறகு புதிய உலகத்தை பாபா படைக்கின்றார் என்பது கிடையாது நான் அதாவது பாபா இந்த பழையதை மட்டும்தான் புதியதாக்குகின்றேன் என்று பாபா கூறுகின்றார் இந்த பழைய உலகத்தை அழிக்க செய்கின்றார் நம்மை இந்த புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் அதாவது பாபா எதையும் செய்வதில்லை இது கூட நாடகத்தில் இருக்கின்றது அந்த நாடக காட்சிகளின்படிதான் பாபாவும் நடந்து கொண்டிருக்கின்றார் அதாவது இந்த தூய்மையற்ற உலகத்தில்தான் பாபாவை இறைவனை அனைவருமே அழைக்கின்றார்கள் அதாவது நான் பாரஸ்நாத்தாக இருக்கும் இந்த யுகத்தினை தங்க யுகத்தினராக மாற்றுகின்றேன் எனவே குழந்தைகளாகிய நாம் தாங்களாகவே பாரஸ்புரிக்கு யுகத்திற்கு நாம் சென்று விடுகின்றோம் யுகத்திற்கு என்னை ஒருபோதும் யாருமே அழைப்பதில்லை அதாவது சொர்க்கத்திலே நாம் வசதியாகவும் தூய்மையாகவும் செல்வந்தர்களாகவும் நாம் சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை யாருமே நாம் அழைப்பதில்லை பாபா பாரஸ்புரிக்கு வந்து கொஞ்சம் பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று எப்போதாவது நாம் அழைத்தோமா என்ன நாம் சந்தோஷமாக இருக்கும்போது யாருமே இறைவனை அழைத்ததே இல்லை துக்கத்தில் அனைவருமே சிந்திக்கின்றார்கள் தூய்மையற்ற உலகத்தில்தான் அனைவருமே இறைவனை நினைவு செய்கின்றார்கள் துக்கம் வரும்போதுதான் இறைவனின் ஞாபகம் வருகின்றது சுகமாக இருக்கும்போது சொர்க்கமாக இருக்கும்போது யாருமே இறைவனை நினைவு செய்வதில்லை என்று பாடவும் செய்திருக்கின்றார்கள் யாருமே நினைவு செய்வதில்லை அழைப்பதும் இல்லை வெறுமனே துவாபர யுகத்தில்தான் இறைவனுக்காக கோயிலை உண்டாக்குகின்றார்கள் அதில்தான் இறைவனை இறைவனை வைத்து வழிபடுகின்றார்கள் பூஜை செய்வதற்காக கல் இல்லை என்றால் வைரத்தில் கூட லிங்கத்தை உருவாக்கி வைத்து விடுகின்றார்கள் எவ்வளவு அதிசயமான விஷயங்களாக இருக்கின்றது நாம் இந்த விஷயங்களையெல்லாம் நல்ல விதத்தில் காதுகளை தீட்டிக்கொண்டு கேட்க வேண்டும் நாம் காதுகளையும் மனதையும் தூய்மையாக்க வேண்டும் தூய்மைதான் முதன்மையானதாகும் நாம் தூய்மையான நாணத்தை கேட்கின்றோம் என்றால் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் உதாரணமாக சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில்தான் நிற்கும் என்று சொல்கின்றார்கள் இதிலும் கூட தூய்மை இருந்தால்தான் நமக்கு தாரணை ஏற்படும் அதாவது நாம் அசுத்தமாக இருக்கக்கூடாது நம்முடைய இந்த உடல் என்ற பாத்திரம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு இந்த ஞானம் தாரணையாகும் காமம்தான் மிகப்பெரிய எதிரியாகும் நாம் இந்த காமத்தின் மீதுதான் வெற்றி அடைய வேண்டும் என்று பாபாவே கூறுகின்றார் அந்த இறைவனே கூறுகின்றார் காமம்தான் மகா எதிரி என்று கூறுகின்றார் அந்த எதிரியிடமிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் இது நம்முடைய கடைசி பிறவியாகும் கடைசி பிறவி உள்ளவர்களுக்குத்தான் இந்த கல்பத்தில் கடைசி பிறவி உள்ளவர்களுக்குத்தான் இந்த ஞானம் புரியும் அவர்களுதான் தந்தையின் வழியில் நின்று தூய்மையாகி மீண்டும் அடுத்தது சொர்க்கத்தில் பிறவியாக எடுப்பார்கள் இது அதே மகாபாரத சண்டையாகவும் இருக்கின்றது கல்ப கல்பமாக எப்படி இந்த உலகம் விநாசம் நடந்ததோ எப்படி இந்த உலகம் கல்ப கல்பமாக வினா அழிவு அழிந்ததோ அது மீண்டும் இப்போது நடக்கின்றது அப்படியே தான் நாடகத்தின்படி இப்போதும் நடக்கும் என்பதையும் நாம் தந்தை மூலமாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளாகிய நாம் மீண்டும் சொர்க்கத்தில் தங்களுடைய மாளிகைகளை கல்பத்திற்கு முன்போலவே அதாவது போன கல்பத்தில் எப்படியெல்லாம் தங்க மாளிகைகளை உருவாக்கினோமோ அப்படியே நாம் மீண்டும் உருவாக்கப் போகின்றோம் சொர்க்கத்தை தான் பாரடைஸ் என்று சொல்கின்றார்கள் புராணங்களிலிருந்து பாரடைஸ் என்ற வார்த்தை வந்தது அதாவது மானசரோவரில் தேவதைகள் இருந்தார்கள் என்று கூறுகின்றார்கள் அந்த மானசரோவரிலே யாராவது குளித்து மூழ்கி எழுந்தார்கள் என்றால் அவர்கள் பாவம் தூய்மையாகி தேவதையாக ஆகிவிடுவார்கள் என்று சொல்கின்றார்கள் அப்படியேதாவது நடக்குமா என்ன உண்மையில் மானசரோவர் என்றால் சரோவராகும் ஞானம் என்ற பாபாவின் சிந்தனையிலே மூழ்கி நாம் தூய்மையாக வேண்டும் அந்த ஞானமான சரோவரில் நாம் மூழ்கி எழுவதன் மூலமாக நம்முடைய இந்த தீய நிலையிலிருந்து நாம் தூய்மையாகி விடுகின்றோம் அதனால் சாதாரண நீர் நீரில் நிறைந்த அந்த மானசரோவரில் மூழ்கி எழுவதால் என்னவாக முடியும் அழகானவர்களை தேவதைகள் என்று சொல்கின்றார்கள் சிறந்த குணங்களுடையவர்களை அதாவது தேவதைகளை அவர்களுக்கு சிறகு சிறகுகள் உடைய தேவதைகள் இருக்கிறார்கள் என்பது கிடையாது எப்படி பாண்டவர்களாகிய நம்மை மகாவீரர்கள் என்று சொல்லப்படுகின்றது பிறகு அவர்கள்தான் பாண்டவர்களுடைய பெரிய பெரிய சித்திரங்களையும் குகை ஓவியங்களாக தீட்டி காட்டியுள்ளார்கள் அதாவது பக்தி மார்க்கத்திலே எவ்வளவோ பணத்தை செலவு செய்து என்னென்னெல்லாம் செய்கின்றார்கள் பணத்தை வீணாக அளிக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய தந்தை குழந்தைகளாகிய நம்மை எவ்வளவு செல்வந்தர்களாக மாற்றி வைத்தார் நாம் மீண்டும் இப்போது ஏழையாகிவிட்டோம் என்று பாபாவே கூறுகின்றார் நாம் இவ்வளவு செல்வம் அனைத்தையும் எங்கே இழந்தோம் எப்படி நாம் அப்படிப்பட்ட உலகத்தை இழந்தோம் பாரதம் எவ்வளவு செல்வம் நிறைந்த நாடாக இருந்தது இப்போது பாரதத்தின் நிலை என்னவாக இருக்கின்றது எந்த அளவிற்கு பாரதம் நூறு சதவீதம் செல்வம் நிறைந்ததாக இருந்ததோ அதேபோல் ஆப்போசிட்டாக இப்போது நூறு சதவீதம் திவாலாகிவிட்டிருக்கின்றது அனைத்து நாடுகளையும் விட ஏழ்மையான நாடாக மாறிவிட்டது நாம் இப்போது எவ்வளவு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சிறிய குழந்தைகளுக்கும் கூட சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூற வேண்டும் நான் அதாவது சிறிய குழந்தைகளுக்கு கூற வேண்டும் பாபாவை நினைவு செய்யுங்கள் நீங்கள் கிருஷ்ணரை போல் ஆவீர்கள் என்பதை நாம் சிறிய குழந்தைகளுக்கும் புரிய வைக்க வேண்டும் கிருஷ்ணர் எப்படி உருவானார் என்பது யாருக்குமே தெரியுமா என்ன கிருஷ்ணர் எப்படி தானாக வருவார் கிருஷ்ணருடைய ஆத்மா தான் இப்படி தூய்மையற்று இருக்கின்றதே அப்படி தூய்மையற்று இருக்கின்ற அதே கிருஷ்ணருடைய ஆத்மா இப்போது மீண்டும் தந்தையின் ஞானத்தின் மூலமாக தூய்மையாகி மீண்டும் கிருஷ்ணராக பிறக்கின்றது அதாவது இந்த கிருஷ்ணருடைய ஆத்மா முற்பிறவியில் சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் மீண்டும் கிருஷ்ணராக ஆனார் என்பது இப்போது பாபாவே வந்து புரிய வைக்கின்றார் எனவே குழந்தைகளாகிய நமக்கு எவ்வளவு குசி இருக்க வேண்டும் ஆனால் யாரும் எப்போதும் மற்றவர்களுடைய சேவையில் யாரெல்லாம் மற்றவர்களுடைய சேவையில் இருக்கின்றார்களோ மற்றவர்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கும் சேவையை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அளவற்ற இருக்கும் முக்கியமான தாரணை நடத்தையாகும் முக்கியமானது ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும் அந்த தாரணையின்படி நாம் நடந்து காட்ட வேண்டும் மிக மிக ராயலாக தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய உணவு பழக்கம் மிகவும் நன்றாக தூய்மையாக இருக்க வேண்டும் குழந்தைகளாகிய நம்மிடத்தில் யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் நாம் தூய்மையாக அவர்களிடம் பேசி ஞானத்தை சேவை செய்ய வேண்டும் அவர்களை தூய்மையாக்க வேண்டும் அதாவது அவர்களுக்கு இந்த ஸ்தூலத்தின் மூலமாகவும் நாம் சேவை செய்ய வேண்டும் சூட்சமத்திலும் அதாவது மனசாலும் அவர்களுடைய நன்மையை நாம் கருதி அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஸ்தூல மற்றும் ஆன்மீக இரண்டு சேவை செய்வதன் மூலம் நாம் மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும் யாராவது நம்மிடம் வந்தார்கள் என்றால் அவர்களது அவர்களுக்கு நாம் உண்மையான சத்திய நாராயணனுடைய கதையை நாம் சொல்ல வேண்டும் சத்திய நாராயணன் எப்படி இருந்தார் இப்போது எப்படி ஆகியிருக்கின்றார் மீண்டும் சத்திய நாராயணனாக எப்படி மாறுகின்றார் என்ற கதையை நாம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் சாஸ்திரங்களிலே என்னென்ன கதைகளையெல்லாம் எழுதிவிட்டார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதைகளை மகாகாவியங்களை எழுதியிருக்கின்றார்கள் விஷ்ணு அந்த கதைகளிலே விஷ்ணுவின் நாபியிலிருந்து அதாவது விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா உருவாகினார் என்று கூறியிருக்கின்றார்கள் பிறகு பிரம்மாவின் கைகளிலே சாஸ்திரங்களை கொடுத்து விட்டார்கள் விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா எப்படி வருகின்றார் பிரம்மா விஷ்ணுவின் நாபியிலிருந்து எப்படி வருகின்றார் என்ற ரகசியம் இருக்கின்றது இந்த ரகசியம் வேறு யாருக்குமே தெரியாது இந்த விஷயங்கள் யாருமே புரிந்து கொள்ள முடியாது நாபியிலிருந்து வருவதற்கான விஷயம் இது இல்லை அதாவது பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாகவும் விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகவும் ஆகின்றார் பிரம்மா விஷ்ணுவாக ஆவதற்கு ஒரு வினாடிதான் ஆகின்றது அதாவது இந்த கலியுக இறுதியிலே ஒரு வினாடியில் தூய்மையாக அந்த எண்ணம் வர வேண்டும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகின்றது நாம் விஷ்ணுவின் ரூபமாக ஆகின்றோம் என்று பாபா கூறுகின்றார் பிரம்மா பாபாவிற்கு நம்முடைய பாபா காட்சியை காட்டினார் உடனே நம்முடைய பிரம்மா பாபாவிற்கு ஒரு வினாடியில் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது அதாவது பிரம்மா பாபாவிற்கு இந்த உலகத்தின் விநாசம் வினாசத்தின் அழிவு காட்சியையும் காட்டினார் இல்லையென்றால் நம்முடைய பாபா இப்படியெல்லாம் பாபா செய்யவில்லை என்றால் நம்முடைய பா பிரம்மா பாபா கல்கத்தாவிலே ராஜா போல ஆடம்பரமாக இருந்தார் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்தார் மிகவும் ராயலாக வாழ்ந்து கொண்டிருந்தார் இப்போது பாபா நம்முடைய இறைவன் இந்த காட்சியை அவருக்கு காட்டி இப்போது பாபா நமக்கு இந்த ஞானத்தை இந்த ரத்தினங்களை இந்த பிரம்மா பாபா வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த வியாபாரம் இதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை அதாவது பிரம்மா பாபா இதற்கு முன்னால் செய்த வியாபாரம் சாதாரணதாகும் ஆனால் இப்போது இந்த ஞான வியாபாரம் என்பது மிகவும் உயர்ந்த படிப்பாகும் அதனால் இவருடைய நடிப்பிற்கும் நம்முடைய நடிப்பிற்கும் வித்தியாசம் இருக்கின்றது பிரம்மா பாபா ஒரு நொடியில் அனைத்தையும் விட்டுவிட்டு தூய்மையாகினார் நாம் இப்போது சிறிய சிறிய மாயைகளுக்கு ஆட்பட்டு நாம் கொண்டிருக்கின்றோம் பாபா இந்த பிரம்மாவுக்குள் பிரவேசித்து நமக்கு இந்த ஞானத்தை அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதாவது நம்முடைய இறைவனே இவருக்குள் பிரவேசமாகி அனைத்தையும் சொல்லி பட்டி உருவாக வேண்டியிருக்கின்றது நாம் அனைத்தையும் விட்டுவிட்டோம் நாம் எல்லோரும் நதியை கடந்து வந்து இந்த ஞான பட்டியில் அமர்ந்திருக்கின்றோம் என்னென்ன நடந்ததோ எந்த கவலையும் இல்லை என்ன நடந்தாலும் நமக்கு கவலை இல்லை கிருஷ்ணர் கோபியர்களை விரட்டினார் என்று கதைகளிலே சொல்கின்றார்கள் அவர் ஏன் விரட்டினார் அதாவது அவர்களை கூப்பிட்டு வந்து ஞானத்தை சொல்லி அவர்களை பட்டத்து ராணிகளாக மாற்றுவதற்காக விரட்டினார் என்று சொல்லப்பட்டதாகும் குழந்தைகளாகிய நாம் இப்போது சொர்க்கத்தின் மகாராணிகளாக மாற்றுவதற்காகத்தான் இந்த பட்டியம் உருவாக வேண்டியிருக்கின்றது சாஸ்திரங்களிலே என்னென்னெல்லாம் எழுதிவிட்டார்கள் நடைமுறையிலே என்னென்னெல்லாம் இருக்கிறது என்பதை இப்போது நாம் தந்தை மூலமாக புரிந்து கொள்கின்றோம் விரட்டுவதற்கான விஷயமே இல்லை கல்பத்திற்கு முன்பு கூட இந்த திட்டு இந்த கெட்ட பேர் எல்லாம் கிடைத்திருந்தது பெயரும் கெட்டு போயிருந்தது இது அனைத்துமே நாடகமாகும் அனைவருமே இப்படித்தான் இப்படி பேசிக்கொண்டிருப்பார்கள் இது எல்லாம் நாடகத்தில் பதிவாகியிருக்கின்றது போன கல்பத்திற்கில் என்ன நடந்ததோ அதே போலத்தான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது கல்பத்திற்கு முன்னால் யாரெல்லாம் இந்த ராஜ்யத்தை அடைந்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக மீண்டும் வந்து இந்த ஞானத்தை கேட்பார்கள் என்பதை நாம் இப்போது நல்ல விதத்தில் தெரிந்திருக்கின்றோம் அதாவது நானும் கூட கல்ப கல்பமாக வந்து இந்த பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றேன் என்று நம்முடைய பாபா கூறுகின்றார் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகளின் கணக்கையும் நமக்கு கூறியிருந்தார் சக்தி யுகத்தில் நாம் அமரர்களாக அழிவற்றவர்களாக இருக்கின்றோம் அங்கே நமக்கு அகால மரணங்கள் நிகழ்வதே இல்லை சிவபாபா காலன் மீது வெற்றியடைய வைக்கின்றார் நம்மை இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுகின்றார் நான் காலனுக்கெல்லாம் காலன் என்று நம்முடைய பாபா கூறுகின்றார் இதை பற்றி கதைகள் கூட இருக்கின்றன அல்லவா நாம் இந்த காலனின் மீது இப்போது வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தூய்மையின்மைக்கு என்ன காரணம் என்று புரிந்து நாம் இந்த காலனிடமிருந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றோம் நாம் அமரலோகத்திற்கு அமர அமரனாக சென்று கொண்டிருக்கின்றோம் அமரலோகத்தில் நாம் அழிவற்ற உயர்ந்த பதவியை அடைவதற்காக இப்போது நாம் தூய்மையாக வேண்டும் மற்றும் நாம் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் தினமும் நம்முடைய கணக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமென்று தந்தை கூறுகின்றார் ராவணன் நம்மை மிகவும் நஷ்டமடைய வைத்துவிட்டது ராவணனின் மூலம்தான் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டது நம்முடைய பாபாவின் மூலமாக நமக்கு இப்போது நன்மை நடக்கின்றது வியாபாரிகள் இந்த விஷயங்களை நல்ல விதத்தில் புரிந்து கொள்வார்கள் இது ஞான ரத்தினங்களாகும் யாராவது சில வியாபாரிகள் தான் இவற்றை வியாபாரம் செய்வார்கள் நாம் இப்போது இந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வியாபாரத்தை நம்மை தந்தை செய்ய வைக்கின்றார் சிலர் நல்ல விதத்திலே இந்த ஞான வியாபாரத்தை செய்து இருபத்தோரு பிறவிகளுக்கு சொர்க்கத்திற்கான வியாபாரமும் செய்கின்றார்கள் இருபத்தி ஓரு பிறவிகள் என்ன ஐம்பது அறுபது பிறவிகள் கூட நாம் மிகவும் சுகமுடையவர்களாக செல்வந்தர்களாக இருப்போம் என்று தந்தை கூறுகின்றார் நாம் செல்வமிக்கவர்களாக ஆகின்றோம் இந்த ஞானத்தின் மூலமாக தேவதைகளின் கால்களில் தாமரையை காட்டுகின்றார்கள் அல்லவா அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்போது செல்வமிக்கவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் எனவே நமக்கு எவ்வளவு குசி இருக்க வேண்டும் நம்முடைய பாபா நம்மை எவ்வளவு சாதாரணமாக இருந்து நம்மை தூய்மையான உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார் பாபா மிகவும் சாதாரணமாக இருக்கிறேன் என்று பாபாவே கூறுகின்றார் குழந்தைகளாகிய நம்மைதான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்றுதான் அனைவருமே அழைக்கின்றார்கள் சுகதாமத்தில் சொர்க்கத்தில் யாரும் யாரும் தூய்மையாக சுகதாமத்தில் சுகதாமத்தில்தான் தூய்மையாக இருக்கின்றார்கள் சாந்திதாமத்தின் வரலாறு புவியல் எதுவும் இருக்க முடியாது அது ஆத்மாக்களின் மரமாகும் சூட்சமவதனத்தில் விஷயம் எதுவுமே இல்லை மீதி இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் சக்தி யுகத்தில் லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது ஒரு லக்ஷ்மி நாராயணன் மட்டும்தான் ராஜ்யம் செய்கின்றார்கள் என்பது கிடையாது ராஜ்யம் வளர்கிறதல்லவா பிறகு துவாபர யுகத்தில் அவர்களேதான் பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூசாரிகளாக ஆகின்றார்கள் மனிதர்கள் பரமாத்மாவை மனிதர்கள் பரமாத்மாவை நீங்களேதான் பூஜிக்கத்தக்கவர் நீங்களேதான் பூசாரி என்று சொல்லிவிட்டார்கள் பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர் என்றும் சொல்லிவிடுவதைப் போலாதாகும் இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்கின்றோம் அரை கல்ப காலமாக நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று நாம் பாடி பக்தி செய்து வந்தோம் இப்போது பகவானுடைய மகா வாக்கியமே நமக்கு கிடைக்கின்றது நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக நம்முடைய தந்தை மாற்றுகின்றார் குழந்தைகளாகிய நாமே இப்போது உயர்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் எனவே நம்மையெல்லாம் இப்படி உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக ஆக்கக்கூடியவர் நம்முடைய தந்தையாவார் எனவே அவருடைய வழிப்படி நாம் ஞானத்தை கேட்டு நடக்க வேண்டும் குடும்ப விவகாரங்களையும் நாம் பராமரிக்க வேண்டும் இங்கு அனைவருமே இந்த ஞானத்தை கேட்டுக்கொண்டே இங்கேயே இங்கேயே அமர்ந்துவிட முடியாது அனைவரும் தங்களுடைய காரியங்களையும் செய்ய வேண்டும் அனைவரும் இங்கே ஞானத்தை கேட்க தங்க ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்களையெல்லாம் கட்ட வேண்டியிருக்கும் இந்த மதுபனிலே அனைவருமே தங்கிவிட முடியாது அனைவரும் அவரவர்கள் ஊருக்கு சென்று இந்த ஞானத்தை கேட்டுக்கொண்டே தாரணை செய்து கொண்டே காரியங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது நாம் அதாவது அனைவருமே இந்த அபுமலையிலே தங்கிவிட்டால் நம்முடைய கூட்டம் மிக பெரியதானதாக ஆகிவிடும் கீழிருந்து அதாவது அபு ரோட்டிலிருந்து அபுமலை வரைக்கும் எவ்வளவு நீண்ட வரிசை தரிசிக்க வந்து விடுவார்கள் என்பதை ஒரு நாள் நாம் பார்க்க போகின்றோம் இங்குள்ள மகாத்மாவை தரிசிக்க வேண்டும் என்று அனைவரும் நினைக்கின்றார்கள் யாருக்காவது தரிசனம் கிடைக்கவில்லை என்றால் திட்டவும் ஆரம்பித்து விடுகின்றார்கள் இப்போது பாபா குழந்தைகளுடையவராக இருக்கின்றார் குழந்தைகளுக்குத்தான் இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார் நாம் யாருக்காவது வழி சொல்கின்றோம் என்றார் சிலர் நல்ல விதத்திலே நடந்து புரிய வைக்கின்றார்கள் சிலரால் தாரணையே செய்ய முடிவதில்லை எவ்வளவு பேர் இந்த ஞானத்தை கேட்கவும் செய்கின்றார்கள் பிறகு வெளியில் சென்றவுடன் மறந்து விடுகின்றார்கள் அவர்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து அந்த சூழ்நிலைக்கேற்ப மாறிவிடுகிறார்கள் அந்த குசி அவர்களுக்கு மீண்டும் இருப்பதில்லை படிப்பு இல்லை யோகம் இருப்பதில்லை என்றால் என்ன செய்ய முடியும் நாம் தினந்தோறும் சாற்று வைக்க வேண்டும் என்று பாபா எவ்வளவு நமக்கு புரிய வைக்கின்றார் நாம் சார்ட் வைக்கவில்லையென்றால் அதிகம் நாம் பச்சாதபப்பட வேண்டியிருக்கும் நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கின்றோமோ அதை நாம் தினந்தோறும் சார்ட்டை எழுதி பார்க்க வேண்டும் பாரதத்தின் பழமையான யோகத்திற்கு அதிக மகிமை இருக்கின்றது எனவே எந்த ஒரு விஷயமாவது நமக்கு புரியவில்லையென்றால் நாம் பாபாவிடம் கேட்க வேண்டும் என்று பாபாவே கூறுகின்றார் நாம் முன்பு எதையுமே தெரியாமல் தான் இருந்தோம் இது இப்போது முட்கள் நிறைந்த காடு என்று பாபா கூறுகின்றார் இந்த காமம்தான் மிக பெரிய எதிரியாகும் இந்த காமத்தினால்தான் நாம் மிகவும் கீழான நிலைக்கு வந்துவிட்டோம் இது கீதையின் வார்த்தைகளாகும் கீதையை படித்தார்கள் ஆனால் அர்த்தத்தை யாருமே புரிந்து கொண்டார்களா என்ன பாபா ஆயுள் முழுவதும் இந்த கீதையை படித்தார் அதாவது இந்த பிரம்மா பாபா அவருடைய ஆயுள் முழுவதுமே கீதையையும் படித்தார் கீதையின் மகத்துவம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டார் பக்தி மார்க்கத்தில் கீதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கின்றது கீதை பெரியதாகவும் இருக்கின்றது சிறியதாகவும் இருக்கின்றது கிருஷ்ணர் போன்ற தேவதைகளுடைய சித்திரம் ஒரு பைசாவிற்கு கூட அனைவருக்குமே கிடைத்து கொண்டிருக்கின்றது அதே சித்திரங்களுடைய பெரிய பெரிய கோவில்களையும் கூட உருவாக்குகின்றார்கள் நாம் வெற்றி மாலையின் மணியாக நாம் ஆக வேண்டும் என்று பாபா நமக்கு புரிய வைக்கின்றார் இப்படிப்பட்ட இனிமையிலும் இனிமையான பாபாவை பாபா பாபா என்று சொல்கின்றார்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை தந்தை கொடுக்கின்றார் என்று புரிந்து கொள்கின்றார்கள் பிறகு இந்த ஞானத்தையும் கேட்கின்றார்கள் இந்த ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்கின்றார்கள் ஐயோ மாயை கைவிடச் செய்து விடுகிறது தந்தை என்று சொன்னீர்கள் என்றால் பாபா என்றால் பாபா அவ்வளவுதான் பக்தி மார்க்கத்தில் கூட பதிகளுக்கெல்லாம் பதி குருவுக்கெல்லாம் குரு ஒருவர்தான் என்று பாடியிருக்கின்றார்கள் அவர் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார் ஞான கடலாக இருக்கின்றார் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக நம்முடைய பாபா இருக்கின்றார் பாபா நாங்கள் கல்ப கல்பமாக தங்களிடமிருந்துதான் இந்த ஆஸ்தியை அடைந்து வந்துள்ளோம் கல்ப கல்பமாக உங்களை சந்தித்துள்ளோம் என்று குழந்தைகளாகிய நாம் கூறுகின்றோம் எல்லையற்ற தந்தையாகிய நம்முடைய பாபாவிடமிருந்து நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது அதுதான் முக்கியமானது அதாவது ஆ என்றால் அல்லா என்பதாகும் ஆ என்றால் அல்லா என்பதே ஆகும் அதில் ஆ ஆஸ்தி நிறைந்துள்ளது அப்பா என்றாலே ஆஸ்தியாகும் அது எல்லைக்குட்பட்டது இது எல்லையற்ற விஷயமாகும் எல்லைக்குட்பட்ட தந்தை நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஒரே ஒரு இறைவன் அவரே ஆவார் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய அன்பான தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக இந்த ஸ்தூல மற்றும் சூட்சம சேவை செய்து அளவற்ற குசியை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் மற்றும் அனைவருக்கும் இந்த ஞானத்தை செய்ய வைக்க வேண்டும் நம்முடைய நடத்தை மற்றும் உணவு பழக்கத்தில் மிகுந்த ராயல்டி நமக்கு இருக்க வேண்டும் இரண்டாவதாக அமரலோகத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்காக தூய்மையாவதின் கூடவே நாம் தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும் நாம் பாபாவை எந்த அளவிற்கு எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றோம் என்ற கணக்கை நாம் பார்க்க வேண்டும் ஒரு நாளுக்கு குறைந்தது எட்டு மணி நேரம் நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வருமானத்தை நாம் சேமித்து கொண்டிருக்கின்றோமா தாரணை ஆவதற்கு காதுகள் தூய்மையாக ஆகியுள்ளதா என்ற கணக்கை பார்க்க வேண்டும் வரதானம் மாயாவின் விளையாட்டை சாட்சியாக பார்க்கக்கூடிய எப்போதும் பயமற்ற மாயாஜி தாகுக சமயத்திற்கு தகுந்தாற்போல குழந்தைகளாகிய நம்மின் மனநிலை முன்னேறிப்படியே செல்கிறதா அதுபோல மாயையின் போர் இருக்கக்கூடாது மாயையிடம் நாம் வெற்றி பெற வேண்டும் மாயைதான் நம்மை நமஸ்கரிக்க வேண்டுமே ஒழிய நாம் போர் தொடுக்க அல்ல ஒருவேளை மாயை நம்மிடம் வந்துவிட்டது என்றாலும் அதனை விளையாட்டு என புரிந்து கொண்டு நாம் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும் எல்லைக்குட்பட்ட நாடகத்தை பார்க்கின்றோம் என்பதாக அனுபவமாக வேண்டும் மாயையின் ரூபம் எப்படிப்பட்ட பயங்கரமானதாக இருந்தாலும் நாம் அதனை பொம்மை மற்றும் விளையாட்டு என புரிந்து கொண்டு பார்த்தோம் என்றால் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படும் பிறகு அதனை கண்டு அச்சமோ பயமோ நமக்கு ஏற்படாது எந்த குழந்தைகள் எப்போதும் விளையாட்டு வீரர்களாகி சாட்சியாகி மாயாவின் விளையாட்டை பார்க்கின்றார்களோ அவர்கள் எப்போதுமே பயமற்றவர்களாக மாயையை வென்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் ஸ்லோகன் கோபம் தன் அருகில் நெருங்க முடியாத அளவிற்கு அன்பின் கடலாக ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி